இஸ்லாமிய கடவுள்களை வணங்கலாம், கிறிஸ்துவ கடவுள்களை வணங்கலாம், ஏன் இன்னும் பௌத்த சமண கடவுள்களை வணங்கலாம். ஆனால் நாம் இயற்கையை வழிபட்ட, முன்னோர்களை வழிபட்ட, ஒரு பண்பாட்டு சிறப்பும் பழம்பெருமையும் கொண்ட ஒரு தேசிய இனத்தின் வழிவழி வந்த ஒரு தாய் வயிற்று மக்கள் என்ற சிந்தனை இருந்தால் ஒழிய பாசிசத்தின் வேர்கள் நம் மண்ணில் படராமல் தடுப்பது கடினம். ஒரு தேசிய இனத்தின் ஒரு தாய் வயிற்று மக்கள் என்கிற தெளிவை ஏற்படுத்துவதில் வீர தமிழர் முன்னணி முன்னிற்கும். பெரும்பான்மையான தமிழர்களிடம் இந்த தெளிவும் அதனின் ஆதரவும் இல்லாவிடில் மதவாதம் இந்த மண்ணில் காலூன்றுவதை தடுக்க இயலாது. இனப்போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், மொழிப்போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், நிலமீட்பு போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், கூட்டங்குள மணி உலை ஸ்டெல்லைட் ஏழ்வர் விடுதலை மீனவர் படுகொலை என தமிழக உரிமை கடங்களில் எல்லாம் ஆறாக பாய்ந்தது தமிழர் ரத்தம். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு நிற்கும் தமிழினம் அதான் போ.